இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி அவர்களுடைய பொண்ணான மீரா அவர்கள் இறப்புக்கு பிறகு விஜய் ஆண்டனி உருக்கமான ஒரு அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கார். அதில் என் மகளோடு சேர்ந்து நானும் இறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி உருக்கமாக பல விஷயங்கள் சொல்லியிருக்கார். இசையமைப்பாளரான விஜய் ஆண்டனி அவர்கள் தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக வலம் வரார். தற்போது பல படங்களில் நடிச்சுட்டு இருக்கார். இரட்டியா பிள்ளையான பிச்சைக்காரன் 2 மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இப்படிப்பட்ட சமயத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விஜய் ஆண்டனி அவருடைய மூத்த பொண்ணான மீரா அவங்களுடைய சொந்த வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதாக சொன்னாங்க. சென்னையில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கிற 16 வயதை சேர்ந்த மீரா கடந்த 1 வருடமாகவே மன அழுத்தத்துக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதன் விளைவாக தான் அவங்க மன அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாகவும், அதே போல் அவங்க வீட்டில் மிஸ் யூ அப்பா அம்மா, அதே போல் நான் டீச்சர்லாம் மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற 10 வரியில் லெட்டரையும் எழுதி வச்சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீஸ் விசாரணையில் சொன்னாங்க. விஜய் ஆண்டனியுடைய பொண்ணான மீரா அவர்களுக்கு திரைப்பிரபலங்கள் பல செலிப்ரிட்டிகள் நேரில் போய் அஞ்சலி செலுத்துகிறாங்க. ஸோ அவங்களுடைய உடலும் நல்லடக்கம் செஞ்சாங்க. ஸோ தற்போது விஜய் ஆண்டனி அவங்களுடைய பொண்ணு குறித்து உருக்கமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அதில், அன்பு நெஞ்சங்களே, என் மகள் மீரா மிகவும் அன்பானவள், தைரியமானவள். அவள் இப்போது இந்த உலகை விட்டு சிறந்த ஜாதி மதம் பணம் பொறாமை வலி வறுமை வன்மம் இல்லாத ஒரு அமைதியான இடத்திற்கு சென்றிருக்கார். அவளிடம் நான் இப்போது பேசி கொண்டுதான் இருக்கிறேன். அவளுடன் சேர்ந்து நானும் இருந்து விட்டேன். நான் இப்போது அவளுக்காக நேரம் செலுத்த ஆரம்பித்து விட்டேன். அவள் பெயரில் நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் அனைத்தையும் அவளே தொடங்கி வைப்பாள் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் தளத்தில் விஜய் ஆண்டனி அறிக்கை வெளியிட்டிருக்கார். ஸோ இதை பார்த்த பிரபலங்கள் ரசிகர்கள் விஜய் ஆண்டனிக்கு ஆறுதலை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் ஆண்டனி அவங்களுடைய பொண்ணான மீரா பேரில் இதற்கப்புறம் பல நல்ல விஷயங்கள் பண்ண போகிறதா இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் ஆண்டனியுடைய இந்த உருக்கமான அறிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.